வணக்க மக்களை வெல்கம் டு தோ இன்னிஷோல நம்ம பார்க்க போறது அழகிய கண்ணே அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவியூ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ பிரைம்ல வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்கு இந்த படத்துல லியோ சிவகுமார் சஞ்சிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு ஆணவ கொலையை மயமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் லியோ சிவகுமார் சின்ன சின்னதா வந்து நாடகங்கள் போட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காரு அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து வந்து சஞ்சிதா இவங்க ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான காதல் அப்படின்றது உண்டாகுது ஆக்சுவலி அந்த காதலுக்கு சஞ்சிதா வீட்டுல இருந்து எதிர்ப்பு இருக்கு அண்ட் அதையும் மீறி வந்து இவங்க சிட்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி சிட்டியில சிவகுமார் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா பிரபு சாலமன் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு தக்க தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் இவங்களோட அந்த வாழ்க்கை எப்படி போகுது அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் பேஸ் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தேண்டி இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இதுல இவங்க பேசிருக்க கூடிய அந்த டாபிக் ஆக்சுவலா ஆணவக்கொலை கொலை அப்படின்றது நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான் பட் எப்படி பேசியிருக்காங்க தான் என்னோட விமர்சனமே இருக்கு ஃபர்ஸ்ட் திங் இவங்க சொல்ல வந்த அந்த ஆணவ கொலைக்கான காரணம் இருக்குல்ல அதுவே வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை யாரோ சஞ்சிதா குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் கதவழியா இவங்க கன்வே பண்ண நினைச்சது என்ன அப்படின்றதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த ஆணவ கொலை ரிலேட்டடான விஷயத்த சொல்ல நினைச்சாங்களா இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்ட்ரகிள்ல சொல்ல நினைச்சாங்களா இல்ல ஒரு ஒர்க்கிங் உமன சஞ்சிதாவோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறத காட்ட நினைச்சாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுல அந்த சஞ்சிதாவோட லைஃப் அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க அதாவது அவங்க வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு அண்ட் குழந்தைய பார்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் குழந்தைய வந்து அவங்க வந்து ஒரு பார்த்துக்கிறவங்க கிட்ட விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிரச்சில் விட்டுருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப எதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஒர்க்கிங் உமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் டேரக்டராக அவரோட சேலஞ்சஸ் அப்படின்றதுமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல கதை சொல்ல போவார் ஆனால் அவங்க அலக்கழிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு காட்டியிருந்தாங்க பட் இந்த ரிவென்ச் போர்ஷன் அப்படின்றது அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை ஓவரால் ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி அப்ரப்டாக முடிச்ச மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட் சாங்ஸ் எல்லாமே ஒரு விதமான ஹேர்டல் மாதிரி தான் அந்த படத்துக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடியா பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அகில் கண்டென்ட்லாம் இல்லை பார்க்கணுன்னா பாருங்கள் மீண்டும் அர்த்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்